வணக்கம். டெசர்ட் பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன் ஜெயக்குமார். சுவையான முருங்கை கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை கூட்டு அல்லது முருங்கைக்கீரை பொறிச்சு குழம்புன்னு இதை சொல்லலாம். இதை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இதில் கவனிக்கணும். அதாவது லேசாக விட்டுட்டோம்னா கசப்பும் வந்துடும். அதனால் இந்த கீரை சமைக்கிறத நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. அப்படி இல்லாமல் சுவையாக இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம இந்த கூட்டுக்கு சிறுபருப்பு உபயோகப்படுத்தணும். சிறுபருப்பு அல்லது பாசிப்பருப்புன்னு இதை சொல்லுவோம். இந்த பாசிப்பருப்பை வந்து ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோம்னா என்னாகும், நல்லா குழஞ்சி கொடுக்கும். இது உங்களுடைய குக்கர் பாத்திரத்துலையும் வேக வச்சுக்கலாம், அல்லது நம்ம ஊற நல்லா வச்சுட்டிங்கன்னா சாதாரண பாத்திரத்துலையும் வேக வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் வெந்துடும். இது சிறுபருப்பு அல்லது பாசிப்பருப்புனால சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் பிடித்தவங்க துவரம்பருப்பையும் இதுக்கு பதிலாக உபயோகப்படுத்தலாம். இப்போ நான் இதை குக்கர் பாத்திரத்தில் 1 அல்லது 2 ப்ரெஷர் விசிலுக்கு வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நம்மளோட பருப்பு வெந்து தயாராக இருக்குது. ஒரு வாணலியை சுட வச்சுக்கலாம். இப்போ இந்த வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். அதுக்குள்ளார நம்மளுடைய தேங்காய், மிளகாய் மற்றும் ஜீரகத்தை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் உப்பு போட்டு அது கொஞ்சம் துரிதமாக வதக்கின உடனே தக்காளியை இப்போ போட்டுடலாம். இதை நல்லா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இது வேகட்டும். அப்போ தான் அந்த தக்காளி மசிஞ்சு நல்லா கூட்டோட கலந்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி குழஞ்சி வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைத்து வைத்த இந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் இதில் சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப அதிகமாக சமைக்கப்பட வேண்டாம், ஏன்னா தேங்காய் தான் இது. தேங்காய் பச்சை மிளகாய் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய வெந்த பருப்பை இது கூட சேர்த்துடலாம். பருப்பை லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சமைத்த பருப்பை இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த பருப்பு தயாராகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த கீரை இது கூட சேர்க்க போகிறோம். இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். பொதுவாக இந்த கீரை சில பேர் வந்து கசக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கசப்பு ஏன்னா, ஒன்று ரொம்ப நேரம் இதை சமைச்சிட்டிங்கன்னா இது கசக்கலாம், அல்லது சில கீரைகளுக்கு இயற்கையிலேயே சிறிதளவு கசப்பு இருக்கலாம். ஆனால் அந்த கசப்பை தவிர்த்து நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா, தயாராகிட்டுருக்கிற இந்த கூட்டில் கழுவி நம்ம இந்த கீரையை சேர்த்துட்டு சேர்த்து 5 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். ரொம்ப சீக்கிரமாக இது வெந்துடும். 5 நிமிஷத்தில் அப்படியே கொதிக்க வச்ச எடுத்துட்டு கடைசியாக அது மேலே எலுமிச்சம்பழ சாறையும் உப்பையும் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக கசப்பே இல்லாமல் நம்மளுடைய முருங்கைக்கீரை கூட்டு வந்து தயாராகிடும். முருங்கைக்கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து மற்றும் பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வைட்டமின் ஏ சத்து கேரட்டில் மட்டும் இல்லை, இதுலேயும் அதிக அளவு இருக்குது. அதனால் இதை தினம் தினம் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம இந்த கீரையை போட்டோன்னே அடுப்பின் தீயை நல்ல சிறிதுக்கு அதை குறைச்சிட்டு சிறு தீயில் வச்சுடுங்க. வச்சுட்டு மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு நம்ம இப்போது இதை வேக வைக்கலாம். கீரை நொடியில் வெந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட கீரை 5 நிமிஷம்தான் இருந்துச்சு, அருமையாக வெந்துடுச்சு. இப்போது உங்களுக்கு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு இப்போ பிழிஞ்சிடலாம். இந்த எலுமிச்சை சாறு சேர்க்கறது வந்து முழுக்க முழுக்க சுவையை அதிகரிப்பதற்கும் மற்றும் உடலில் வந்து இரும்பு சத்தை எடுத்துக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு உபயோகப்படும். அதனால் நம்ம அதை சேர்த்துக்கிறோம். அப்படி உங்களுக்கு ஒவ்வாமை இருந்ததுன்னா இந்த எலுமிச்சை சாறை தவிர்த்து கூட்ட தயார் பண்ணலாம். நிச்சயமாக சுவையில் பெரிய குறைகள் மாற்றங்களும் இருக்காது. ஒரு தாளிக்கிற கரண்டியை சூடு பண்ணிக்கலாம். பொதுவாக கீரை தாளிக்கிறதுக்கு நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தினீங்கன்னா
அது சுவையை அதிகரித்து கொடுக்கும், மற்றும் மனத்தையும் நல்லா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடுகு மற்றும் உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் பெருங்காயம் மற்றும் கிள்ளின காஞ்ச மிளகாயை போட்டுடலாம். முருங்கைக்கீரை கூட்டு தயார். அருமையான கீரை கூட்டு செய்து பார்த்தீங்களா? நார்ச்சத்து புரதச்சத்து எல்லாம் சேர்ந்த இந்த முருங்கைக்கீரை கூட்டை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்ஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்ஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு தோசை டு பீட்ஸா.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.